கும்பகோணத்தில் கல்லூரி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து காவல்துறையினர் மாணவர் ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு இளம்பெண் ஒருவரை இளைஞர் ஒருவர் அழைத்து வந்துள்ளார். மயக்க நிலையில் இருந்த அப்பெண் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அங்கிருந்த அந்த இளைஞர் தப்ப முயன்ற நிலையில் அவரை பிடித்த மருத்துவமனை நிர்வாகிகள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் காதலர்களான இருவரும் வெவ்வேறு கல்லூரிகளில் படித்து வரும் நிலையில் கும்பகோணத்தில் தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியதாகவும் அப்போது மின்சாரம் தாக்கியதில் மாணவி உயிருழந்ததாகவும் மாணவர் தெரிவித்துள்ளார். தனியார் விடுதியில் ஆய்வு செய்த போது இருவரும் வந்து சென்றது சிசிடிவியில் பதிவாகவில்லை என்பதால் கூடுதல் சந்தேகம் எழுந்த நிலையில் விடுதி உரிமையாளரையும் காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது சிசிடிவி பதிவு செய்ய வேண்டாம் என மாணவன் அதிக பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்களுடன் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.